morning, friends. Once again, I greet you in the lovely name of Jesus on this Palm Sunday morning. இயேசுவின் நாமத்தில் யாவையும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். விசேஷமாக இந்த குருத்தொழு ஞாயிறு காலை ஆராதனை உங்களை வாழ்த்துகிறேன். இவ்வளோ நாட்கள் ஆயிடுச்சு ஒரு சபையாக கூடி உங்களை யாவையும் பார்க்காமல் இருக்கிற ஒரு கவலை. நீங்கள் நல்லா இருக்கீங்க தானே? ஐ ஸ்பீன் சம்டைம்ஸ் இன் வி மெட் ஆல் ஆஃப் யோர் அண்ட் ஐ ப்ரே தட் ஆல் ஆஃப் யோர் ஆர் கீப்பிங் வெல். Now, let's come to our meditation this morning. We have taken a passage from the Gospel of St. Matthew, chapter 21, verses 1 to 11. In the Kalavele, number Kuruthuli Nayarudi Dhyanam vandu, Matthew ezhudha suvisesham 21-am adhigarathilirundhu, mudhal 11 vasanangalai naam dhyanam seiyapogiram. You can look at the first 11 verses of Matthew 21. Adhukku munbaga, kangalai moodi nam devanai nokki naam jebippom. Let's look to God in prayer. அன்பி தேவனை கர்த்தாவே, இந்த காலை வேலைக்கார ஜன் நன்றி. இவ்விதமாக உங்களுடைய வார்த்தையை நான் தியானம் செய்ய நீ கொடுத்த கிருபைக்கார ஜன் நன்றி. தேங்க்யூ லார்ட் ஃபார் திஸ் டைம் அண்ட் திஸ் டே தட் வி கேன் மெடிடேட் ஆன் யுவர் வேர்ட். ஸ்பீக் டு அஸ், எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஐ ப்ரே தட் யூ வில் டேக் சம் டைம் டு ரீட் த பைபிள் பேசேஜ். இந்த வேத பகுதியை நீங்கள் சற்று நேரம் எடுத்து வாசிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே சமயத்தில் இந்த பாகத்தை நாம் தியானம் செய்யும் பொழுது இந்த பாகத்துக்கு ஒரு தலைப்பு உண்டு. த இஸ் அ ஹெடிங் ஃபார் திஸ் மெசேஜ் திஸ் மார்னிங். இந்த செய்தியின் தலைப்பு ஆனது இரண்டு முடிவுகள், இரண்டு முடிவுகள், டூ சாய்ஸஸ், அ டே ஆஃப் டூ சாய்ஸஸ், இரண்டு முடிவுகளுடைய நாளாக இருக்குது என்று நாம் பார்க்கின்றோம். போக நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இந்த குருத்தொழு ஞாயிறானது இயேசுவின் வெற்றி பவனி என்று அழைக்கப்படுகிறது. தி பாம் சண்டே ஜேர்னி இஸ் ஆல்சோ ரிஃபர்ட் டு அஸ் தி ட்ரையம்பல் என்ட்ரி ஆஃப் ஜீசஸ் இன் டு ஜெருசலம். நவ் வித்இன் அ வீக் ஆல் திஸ் திங்ஸ் சேஞ்சஸ். இந்த பவனியானது, வெற்றியின் பவனி, ஒரு வாரத்துக்குள் எல்லாம் மாறிவிடுகிறது. த கிரவுட் தட் ஃபர்ஸ்ட் அடாப்ட் ஜீசஸ் லேட்டர் இஸ் அகேன்ஸ்ட் ஹிம். ஆரம்பத்தில் இயேசுவை ஆர்ப்பாட்டத்தோடு கம்பீரமாக வரவேத்த கூட்டம் இந்த வாரம் முடிகிறதுக்கு முன்பாக அவர் எதிர்க்கிற கூட்டமாக மாறுகின்றது. என்ன நடந்தது? வாட் ஹேப்பன்? ஏன் ரோமன் சாம்ராஜ்யம் இயேசுவை எதிர்த்தது? வை டு த ரோமன் எம்பையர் சீம் டு பி அகெயின்ஸ்ட் ஜீசஸ்? ஏன் யூதர் மத தலைவர்கள் கூட இயேசு எதிர்த்தார்கள்? வை டு தி ஜூயிஸ் ரிலிஜியஸ் லீடர்ஸ் அப்போஸ் ஜீசஸ்? பட் மோர் தென் ஆல், வை டு தி காமன் பீப்பிள் டர்ன் அகெயின்ஸ்ட் ஜீசஸ்? எந்த காரணத்தினால சாதாரண மக்கள் இயேசுவை எதிர்க்க ஆரம்பித்தார்கள்? இந்த பாகத்தை நீங்கள் தொடர்ந்து வாசித்து என்றால் இயேசுடைய சொந்த சீஷர் கூட அவர் காட்டி கொடுக்கிறார். If you read this passage, you move on, you will find that the disciple of Jesus betrays him. And he is prepared before or taken before a Roman governor and will be sentenced to die on the cross. A Roman adhigarikku munbaga elukkapattu siluvile marikka oru theerpukkul aalaguvar. What happened on the first Palm Sunday? முதல் குருத்தோழ ஞாயிறில் என்ன நடந்தது? ஒரு சில காரியங்கள் கவனத்துக்கு நான் கொண்டு வர ஆசைப்படுகிறேன். முதலாக, நம் யாருக்கும் தெரியுமா தெரியாதான்னு தெரியல, அன்றைக்கு ரெண்டு விதமான பவனிகள் உண்டு. ஒன்று, கிழக்கு வாசலில் இயேசு எருசலேமுக்குள் கழுது குட்டியின் மேல் பவனி செய்தார். மெதுவாக மக்கள் கூட்டத்தோடு அவர் பவனி செய்தார். ஆனால் மெட்கு வாசலில் அதே சமயத்தில் பொந்து பிலாது கூட ரோமர் இராணுவத்தோடும் ரோமர் அதிகாரத்தோடும் நூற்றுக்கு அதிபதிகளோடு கூட அவரும் எருசலேமுக்குள் பவனி சென்று வந்து கொண்டிருந்தார். ஆகையால் அன்றைக்கு அந்த முதல் குருத்தொழு ஞாயிறில் ரெண்டு விதமான பவனிகள் இருந்தது. பாஸ்டர், வேதத்தில் ஒன்று தான் வாசிக்கிறோம். ஆம், ஒன்று தான் வாசிக்கிறோம். ஆனால் ரோமர் சரித்திரத்தில் இது இந்த பீலாதுடைய பவனியை நாம் வாசிக்கின்றோம். ஸோ போத் திஸ் ப்ரொசெஷன்ஸ் டுக் பிளேஸ்
at the same time and on the same day. Pilate was coming in from the western gate and Jesus was coming in to the eastern gate. Now, எதுக்காக பொந்து பிலாது அன்றைக்கு எருசலேமுக்கு பவனி சென்றார்? சரித்திரம் சொல்கிறது ஏற்கனவே இந்த மாதிரி பண்டிகை நாட்களில் வந்து யூதர்கள் ரோமர் ஆட்சியை புறக்கணித்து இவ்விதமாக கலவரத்தை கொண்டு வருவாங்க என்று ஏற்கனவே ஒரு கலவரம் நடந்திருக்குது. இட் இஸ் பின் சேட் தட் தி ஜூஸ் யூஸ் தி பாஸ்ஓவர் ஃபெஸ்டிவல் டேஸ் டு பிரிங் அப் அன் அப்ரைசிங் டு பிரிங் ஆர் டு டேக் ஆர் டு சேஸ் தி ரோமன்ஸ் அவே ஃப்ரம் ஜெருசலம். ஸோ வென் பைலட் வாஸ் கமிங் இன் டு ஜெருசலம் ஹீ வாஸ் ஆக்சுவலி கமிங் டு ஷோ ரோமன் மைட் அண்ட் ரோமன் ஸ்ட்ரென்த். இந்த பிலாது வந்து எருசலேமுக்குள் பவனி சென்று கொண்டிருக்கும் பொழுது ரோமருடைய அதிகாரத்தையும் ரோமருடைய வல்லமை தோத்தையும் வெளிப்படுத்த அவ்விதமாக பவனி சென்று கொண்டிருந்தார். இயேசு சுவிசேஷத்தில் வாசிக்கும் பொழுது மத்தேயு மார்க் சுவிசேஷத்தில் வாசிக்கும் பொழுது தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லி ஒரு கலத குட்டியை போய் எடுத்துட்டு வர சொல்கிறார். இந்த வாஸ்பல மேத்யூ அண்ட் மார்க் Jesus instructs his disciples to go and bring to him a donkey tied at a junction. ஒரு முச்சதியில் ஒரு கழுது குட்டி கட்டப்பட்டிருக்கும். அப்போ அந்த கழுது குட்டி கொண்டு வரும் பொழுது யார் எது கேள்வி கேட்டால் ஆண்டவருக்கு இது தேவை என்று சொல்லி கொண்டு வாங்க என்று அந்த உத்தரவோடு அவனை அனுப்புறார். He sends them with instruction that if anybody does question them, they are to say that the Lord is in need of the animal. Now when Jesus was giving this instruction, he was actually repeating a prophecy from the book of Zechariah chapter 9. இந்த உத்தரவு கொடுக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சக்கரைய தீர்க்கதரிசி 9 அதிகாரத்தில் கூறப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனத்தை அவரோடு கூட பகிர்ந்து கொண்டிருந்தார். Now, what does this prophecy of Zechariah says? The prophecy says that God was not forgotten his people. In the Zechariah தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் யூதா மக்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்பட்டார்னா ஆண்டவர் அவங்களை மறக்கவில்லை. God had not forgotten the people of Judah. What is interesting is that Judah was Judea in the time of Jesus. யூதா இந்த ஜக்கரியா காலத்தில் அழைக்கப்பட்ட யூதா இயேசுவின் காலத்தில் யூதேயாவாக அவர் அழைக்கப்பட்டது. So God was assuring his people that he had not forgotten them. இயேசு தம்முடைய ஜனத்தை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா நான் உங்களை மறக்கவில்லை, நீங்கள் என் நினைவில் இருக்கிறேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். Now, the kick we see in the prophecy of Zechariah was coming on a slow-moving donkey while Pilate was on horseback. இயேசு எருசலேமுக்கு பவனி செல்லும் பொழுது மெதுவாக உள்ளது கழுது கொட்டியின் மேல் அவர் பவனி செய்து வருகிறார். ஹீ வாஸ் த கிங் ஹூ வாஸ் கோயிங் டு பிரிங் பீஸ் டு த பீப்புள். மக்களுக்கு சமாதானம் ஷாலோ என்று கொண்டு வரப்போகிற அரசராக அவர் வருகின்றார். நவ் தேர் வர் டூ ப்ரொசஷன்ஸ், ஒன் டிஸ்பிளே பவர் அண்ட் மைட் அண்ட் ஒன் டிஸ்பிளே பீஸ். ரெண்டு விதமான பவனிகள், ஒன்று ஒரு பவனி வல்லமையும் மகத்துவத்தை வெளிப்படுத்துகிற ஒரு பவனி, வேறொற்று பவனி சமாதானம் வெளிப்படுத்துகிற ஒரு பவனி. அன்றைக்கு நீங்களும் நானும் எருசலேமில் இருந்திருந்தால் எந்த பவனியிலே நாம் சேர்ந்திருப்போம்? இஃப் யூ அண்ட் ஐ வர் இன் ஜெருசலம் ஆன் தட் டே, விச் ப்ரொசஷன் வுட் பி ஹவ் ஜாயின்ட்? திங்க் அபவுட் இட், சிந்தித்துக் கொள்ளுங்கள். ரெண்டாவதாக, இந்த குருத்தோழு ஞாயிறில் இந்த வெற்றி பவனியில் ரெண்டு விதமான தலைவர்களை குறித்து தலைமைத்துவத்தை குறித்து நாம் பார்க்கணும். வி ரீட் அபவுட் டூ ஓ வி சி டூ கைண்ட்ஸ் ஆஃப் லீடர்ஷிப் பீங் டிஸ்பிளே, ரெண்டு வித்தியாசமான தலைமைத்துவத்தை குறித்து நாம் பார்க்கின்றோம். வென் ஜீசஸ் என்டர் ஜெருசலம் த பீப்புள் வர் ஷவுட்டிங் ஹோசானா டு த சன் ஆஃப் டேவிட்.
இயேசு என்ற வெற்றி பவனி செல்லப்படுது. இயேசுவை பார்த்து மக்கள் சொன்னாங்க, ஓசானா தாவீதின் குமாரனுக்கு ஓசானா என்று அவிதமாக சத்தமிட்டு பாடி அவர் வரவேற்றார்கள். அவனுடைய விசுவாசத்தை இயேசுக்குள் அவர்கள் வைத்தார்கள். ஏனென்றால் அவனுக்குள் ஒரு நம்பிக்கை இருந்தது, மேசையா வருவார், வருபமாக இஸ்ரேல் தேசத்தை ஒரு மகிமைக்குள் கொண்டு வருவார் என்று அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தது. த பீப்புள் ஆஃப் இஸ்ரேல் ஹேட் அ பிலீவ் தட் த மெஸ்ஸியா வுட் கம் அண்ட் ஹீ வுட் ரெஸ்டோர் த க்ளோரி ஆஃப் த நேஷன் ஆஃப் இஸ்ரேல். ஹீ வுட் டிரைவ் அவுட் த ரோமன்ஸ் அண்ட் ஹீ வுட் ரெஸ்டோர் த கிங்டம் ஆஃப் டேவிட். இந்த ரோபர் சாம்ராஜ்யத்தை விரட்டி தாவீதின் சிங்காசனத்தை மறுபுறமாக உறுதிப்படுத்துவான் என்று அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. தட் வாஸ் த பிலீஃப் ஆஃப் த பீப்பிள். அதுதான் மக்களுடைய நம்பிக்கையாக இருந்தது. ஆனால் இயேசுவின் ஆரம்பத்து ஊழியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்றால், இயேசு வந்து அந்த காலகட்டத்தில் இருந்த யூதர் மத தலைவர்களை வந்து அவர் ரொம்ப சோதித்தார். ஹீ சேலஞ்ச்ட் த லோக்கல் ஜூயிஷ் லீடர்ஸ் இன் இஸ் ஏர்லி மினிஸ்ட்ரி. ஐ கிவ் யூ டூ எக்ஸாம்பிள்ஸ். த டெம்பிள் வாஸ் அ சென்டர் ஆஃப் ஃபர்கிவ்னஸ். இந்த எருசலேமில் காணப்பட்ட ஆலயமானது யூதர் மதத்துக்கு அது ஒரு முக்கியமான ஒரு ஸ்தலமாக காணப்பட்டது. அங்கே பாவ மன்னிப்புக்காக பரிகாரம் செய்யப்படுகிற ஒரு இடம். தெர் வாஸ் அ பிளேஸ் வென் யூ கம் அண்ட் டூ அட்டோன்மெண்ட் ஃபார் யுவர் சின், ஜெருசலம் த டெம்பிள். பட் ஜீசஸ் சேலஞ்ச் த டெம்பிள். ஹி சேட் த டெம்பிள் வாஸ் நாட் த ஒன்லி வே டு ஃபர்கிவ்னஸ். இந்த ஆலயத்தின் மூலமாக கூட அது மட்டும் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்கிற இடம் என்று அவர் சொன்னார். எப்படி? When he healed the lame man, he told the lame man, your sins are forgiven. இந்த சப்பாணி ஒரு நாள் வந்து ஆண்டு சுகமாக்கினார். சப்பாணியை பார்த்து இயேசு என்ன சொன்னார்னா, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. When Jesus did that, இயேசு அதை செய்யும் பொழுது, he was challenging the authority of the temple. இயேசு அந்த உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சப்பாணியை பார்த்து சொல்லும் பொழுது, அந்த நாட்களுடைய ஆலயத்தின் அதிகாரிகளே இயேசு வந்து சவால் விடுகிறார். Secondly, he prophesied that one day the temple will be destroyed and no stone will be on another stone. இயேசு திக்கதரிசனமா சொன்னார், ஒரு காலம் வரும், ஒரு நாட்கள் வரும், ஆலயம் நொறுக்கப்படும், ஒரு கல்லு மேல் கல்லு ஆலயம் விழாது என்று சொன்னார். யூதர் மத தலைவர்களுக்கு ஆலயம் ரொம்ப முக்கியமாக இருந்தது. ஏன்னா அது மூலமாக சம்பாதித்தார்கள், அது மூலமாக அவங்களுக்கு அதிகாரம் இருந்தது, அதே சமயத்தில் ஒரு தனி கௌரவம் அவங்களுக்கு இருந்தது. ஃபார் த ஜூயிஷ் லீடர்ஸ் த டெம்பிள் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட் வாஸ் த்ரூ த டெம்பிள் சிஸ்டம் தட் தே ஏர்ன்டு மணி. இட் வாஸ் த்ரூ த டெம்பிள் சிஸ்டம் தட் தே எக்ஸசைஸ் பவர் அண்ட் அத்தாரிட்டி ஓவர் த பீப்புள். It was a prestigious thing. And Jesus challenged the local Jewish leaders. In the Madha Thalavarale, Yesu Thamudiya Uliyathin Moolamaga, Thamudiya Prasangathin Moolamaga, Avar Saval Vittar. He challenged them. Jesus looked at the Jewish leaders as Roman proxies. In the Yudha Madha Thalavarale, Paakkum Poludhu, ரோமர் சாம்ராஜ்யம் சார்பாக செய்தவள் என்று அவ்விதமாக இயேசு அவளை பார்த்தார். நான் குவெஸ்டன் இஸ் திஸ், இஃப் யூ அண்ட் ஐ வர் தேர் ஆன் தட் ஃபர்ஸ்ட் பாம் சண்டே, விச் லீடர் ஓ விச் லீடர்ஷிப் வுட் வி ஹவ் என்டோர்ஸ்ட்? அன்றைக்கு நீங்களும் நானும் இந்த முதல் குருத்தோடு நாயில் இருந்திருந்தால், எந்த தலைவரோ எந்த தலைமைத்துவத்தோ நாம் ஏற்றுக்கொண்டிருப்போம், ஆமோதிருப்போம். விச் லீடர் ஆர் லீடர்ஷிப் வுட் வி ஹேவ் என்டோர்ஸ்? வுட் இட் பி த ஒன் வி வில் டூ இட் த வே இட் வாஸ் ஆல்வேஸ் டன் பிஃபோர்? எப்படி செய்தமோ அப்படியே செய்து கொண்டிருப்போம் என்று சொல்லுற கூட்டத்தோடு இருப்போமா, இல்லை ஆண்டவர் எதை விரும்புகிறாரோ அந்த விருப்பத்தின் படி மட்டும்தான் நான் செய்வேன் என்று ஒரு கூட்டமாக இருப்போமா? Thirdly and finally,
There were two kingdoms. There was a challenge of two kingdoms. மூன்றாவதாக கடைசியாக ரெண்டு ராஜ்யங்கள் நாம் பார்க்கின்றோம். ஒரு சவாலாக இருக்கிறது. What do I mean? ரோமர் ஆட்சியிலே ரோமர் ராயர் வந்து அகஸ்டஸ் ராயர் தனக்கு வந்து ஒரு பேர் கொடுத்தார். தேவகுமாரன் என்று அழைக்கப்படுகிற பேர் கொடுத்தார். அது மட்டுமல்ல, அவரை ஆண்டவர் என்று மக்கள் அழைக்க வேண்டியதுன்னு சொன்னார். இரட்சகர் என்று அழைக்க வேண்டும் என்று சொன்னார். ஒரு தெய்வீக பிறப்பு அவருக்கு இருந்தது என்று அகஸ்டஸ் ராயர் விதமாக சொன்னார். தி எம்பரர் அகஸ்டஸ் டுக் த டைட்டில் ஆஃப் த சன் ஆஃப் காட் லார்ட் சேவியர் பிகாஸ் ஹி சேட் தேர் வாஸ் சம்திங் டிவைன் அபவுட் ஹிம். நவ் பைலட் வாஸ் சர்விங் த சன் ஆஃப் காட். பந்து பிலாத்து ரோமர் அதிகாரம் இருந்ததால இந்த தேவ குமாரனுக்கு அவர் பணி செய்தவராக காணப்பட்டார். பைலட் வாஸ் சீன் ஆஸ் எ சர்வன்ட் ஆஃப் த சன் ஆஃப் காட். நவ் த பீப்புள் ஹூ சைடட் ஜீசஸ் தாட் த ஜீசஸ் வில் மேக் த லைஃப்ஸ் பெட்டர். இயேசுவோடு கூட சேர்ந்த கூட்டம் வந்து என்ன நம்ம நான் எதிர்பார்த்தாங்கன்னா, இயேசு அவருடைய வாழ்க்கையெல்லாம் மாற்றுவார், அவர் ஒரு புது தலைவராக வந்து ஒரு புது ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் என்று எதிர்பார்த்தாங்க. ஆனால் போக போக இது நடக்காது, நடக்க முடியாது என்று பார்த்தார்கள். As they came to see Jesus in the last week, they knew that that expectation will not be fulfilled. அந்த எதிர்ப்பு எதிர்பாரல் சந்திக்கப்படாது என்று அவளுக்குள் ஒரு யோசனை வந்தது. ஏன்? Because of what Jesus was saying and doing. இயேசு சொல்லி கொண்டிருந்த காரியம் செய்து கொண்டிருந்த காரியம் ரோமருடைய கவனத்தை அது கொண்டு வந்தது. Because of what he was saying, he was drawing the attention of the Roman leaders. And in John chapter 11, was 45 to 50, யோவான் 11 அதிகாரத்தில் 45 வசனத்துல 50 வசனத்துல வாசித்தீங்கன்னா, அந்த யூத மத தலைவரை தான் சொன்னாங்க, இப்படியே போயிட்டு இருந்தா நம்மளுக்கு தான் ஆபத்து, நம்மளுக்கு தான் கஷ்டம், ரோமர் அதிகாரிகள் வந்து நம்மளை தாக்குவாங்க என்று அதை குறித்து பயந்தார்கள். They feared that if things continued the way it continued with Jesus, the Romans will definitely mistreat them. Now in the mind of the people, Jesus never defeated the Romans. Makkalin sindile romarile aandavar thorkavillai, nor did he take away the unfair taxes. The varigal yavattu anyayamaga kaarapada varigal yavattu yesu maatrala. Adha mattumilla makkal aachi varavillai, daavidin rajyam sthaapikkapadavillai. Adhaalathaan அவங்க அந்த நாளில் இயேசு இவ்விதமாக நியாயத்திருக்கப்பட பொழுது அந்த ராயர் பொத்துக்கிழது முன்பாக நிற்கும் பொழுது அன்றைக்கு அவளை இயேசுவை பார்த்து சிலைவளை அறிகள் என்று அவங்க சொன்னாங்க. They were disappointed that Jesus did not meet their expectations of him. And that is why later in the week, the people who praised him on Palm Sunday wanted him to be crucified on Good Friday. மதத்தலைவர்களுக்கு அது ஒரு அருமையான ஒரு தீர்மானம், ஒரு அருமையான முடிவு. ஏன்னா ரெண்டு காரியம் நடக்கும். ஒன்று, இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி போட்டுடலாம். ரெண்டாவது, ரோமர்களுக்கு அவங்களுடைய ஆதரவை அவங்க காண்பிக்க முடியும். For the Jewish leaders, it was excellent. In one go, they could do two things. They could get rid of Jesus, at the same time tell the Romans that the Jewish people were still loyal to the Romans. Now, these were the two kingdoms that were seen at the time. The kingdom of God and the kingdom of the world. ரெண்டு ராஜ்யங்கள், தேவனுடைய ராஜ்யம், உலகத்தின் ராஜ்யம். குருத்துளை ஞாயிறு வந்து இந்த பரிசுத்த வாரத்துக்கு ஆரம்பிக்கிற ஒரு ஞாயிறாக இருக்கிறது. பாம் சண்டே மார்க்ஸ் த பிகினிங் ஆஃப் த பேஷன் வீக். இட் இஸ் மச் மோர் தென் பாம்ஸ்
இட் இஸ் மச் மோர் தன் த டொங்கி. குருத்தொழிலுக்கு மேலாக, அந்த கழுதுக்குட்டிக்கு மேலாக முக்கியமான ஒரு காரியம், இட் சேலஞ்சஸ் அவர் கன்விக்ஷன்ஸ் ஆஃப் ஹூ ஜீசஸ் இஸ் டு அஸ். நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து யார் என்று சவாலிடுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஹூ இஸ் ஈ டு யூ? இஃப் யூ ஹேட் பீன் இஃப் யூ டு மேக் அ சாய்ஸ், வாட் சாய்ஸ் உல் யூ மேக்? நமக்கு வந்து ஒரு முடிவு, ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்று கூறப்பொழுது எந்த முடிவை எடுப்பீர்கள்? There were two processions. ரெண்டு பவனிகள் இருந்தது, ரெண்டு தலைவர்கள் இருந்தார்கள். There were two leaders and there were two kingdoms. Where will you place your trust and loyalty? நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய விசுவாசத்தையும் யார் மேல் நாம் வைத்திருப்போம்? Would we have followed the religious system of the day or would we have followed Jesus? அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த மத முறைகளை நாம் ஏற்றுக்கொண்டிருப்போமா இல்லை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருப்போமா? Something to think about in Palm Sunday. What if given a choice, what choice will you make? ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்றால் என்ன முடிவை நாம் செய்வோம்? ஜெபிப்போமாக. Let us pray. அன்பு தேவனே, கர்த்தாவே, உங்களுடைய உங்களுடைய வார்த்தைக்காக ராஜா நன்றி. இந்த குருத்தோட நாயகம் கூட விசேஷமானமாக இந்த ரெண்டு ராஜ்யங்கள், ரெண்டு பவனிகள், ரெண்டு தலைவத்துவத்தை குறித்து நாங்கள் பார்க்க நீ கொடுத்த கிருபைக்காக அப்பா ஸ்தோத்திரம். லார்ட், வி தேங்க் யூ ஃபார் ரிஃப்ரெஷிங் அவர் மைண்ட்ஸ் ஆன் த திங்ஸ் தட் வி ஃபைண்ட் இன் ஸ்கிரிப்சர். தேர் ஆர் சாய்ஸஸ் தட் வி ஹேவ் டு மேக் எவ்ரி டே இன் அவர் லைஃப். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் முக்கியமான தீர்மானங்கள் எடுக்க வேண்டியதாக இருக்க கர்த்தாவே, ஹெல்ப் அஸ் ஆல்வேஸ் மேக் த ரைட் சாய்ஸ். எப்பொழுதும் சரியான தீர்மானங்களை எடுக்க எங்களுக்கு கற்றுத்தாரும், ஆசீர்வதி வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமேன். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்ம நாதர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவின் அனியோனியாய்க்கணும் நாம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் இருப்பதாக. மே த கிரேஸ் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், த லவ் ஆஃப் த ஃபாதர் and the fellowship of the Holy Spirit rest and abide with each and every one of us now and forevermore. Amen. In atmavai kartare stotri, in mululubiya prasutha namate stotri, in atmavai kartare stotri, kartha seidha sarva bariyam maravade. Amen. God bless you.